Hello friends, welcome to Beauty Fashion Tube. In this channel, we will talk about a video about lipstick. That is, if you say one thing, you can say 5 lipsticks. What is the name of this lipstick? Renee Lipstick Fab 5 5-in-1 lipstick. What is the reason? If you say one thing, we have 5 lipsticks. This product, I choose the main reason is the ingredients. இதில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்கள் வந்து கொடுத்திருக்காங்க அந்த இன்கிரிடியன்ட்ஸ்ல அது பாக்கும்போது எல்லாமே நமக்கு என்னமோ தெரியாதது மாதிரி இருக்கும் ஆனா கூகுள்ல போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அது என்ன என்னன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இதில வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து போட்டுக்க கூடியது வந்து வெஜிடபிள் wax தான் நிறைய வந்து தனித்தனி பேர்ல வந்து கொடுத்திருக்காங்க அதாவது வேற வேற பிளான்ல இருந்து அத வந்து பிரப்பர் பண்ணிருப்பாங்க அதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சது அப்படினு பாத்தீங்கன்னா கோகனட் oil வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது வந்து சேர்த்திருக்காங்க அப்புறம் sunflower seed oil வந்து சேர்த்திருக்காங்க இன்னும் பாத்தீங்கன்னா jojoba oil அப்புறம் rice bran wax இதெல்லாம் சேர்த்திருக்காங்க இதெல்லாம்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் இன்கிரிடியன்ட் தான் அதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து 100% ஒரு நேச்சுரல் இன்கிரிடியன்ட் தான் அப்படிን கேட்டிங்கனா அப்படி சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா man-made chemicals வந்து ஆட் பண்ணிருக்காங்க சோ அது மாதிரி எல்லாமே இருக்கு சோ ஒவ்வொண்ணு நீங்க தனித்தனியா பாத்துக்கணும்னா கூட கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன என்ன அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்கலாம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதல கொடுத்துப்பாங்க அதாவது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் யூஸ் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது வந்து நம்ம போடும்போது ஒருவேளை நமக்கு வந்து ரேஷஸ் வருது இல்லனா ஏதாவது இரிட்டேஷன் அந்த மாதிரி இருக்கு இச்சிங் வருது அப்படினா நம்ம வந்து உடனே வந்து அத ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சோ அதுவும் முக்கியமான ஒன்றுதான் அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு கொடுத்திருக்காங்க இது வந்து ஒரு க்ரீமி ஃபினிஷ் கொடுக்கும்னு சொல்லிருக்காங்க அப்புறமா ரொம்ப சாஃப்ட்டா ஸ்மூத்தா இருக்கும்னு சொல்லிருக்காங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஸ்ட்ரோக் அப்ளிகேஷன் மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும் இதுல வந்து என்ரிச்ட் வித் ஜோஜோபா ஆயில் அது வந்து சொல்லிருக்காங்க மெயினா நம்ம இன்கிரிடியன்ட்ல கொடுத்த விஷயம் தான் அதுவுமே சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த manufacturer date அப்புறம் expiry date எல்லாம் கொடுத்திருக்காங்க இப்போ நான் வாங்கியிருக்க இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 5/2021 இது வந்து என்னைக்கு எக்ஸ்பயர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2024ல தான் நமக்கு எக்ஸ்பயர் ஆகுது சோ வந்து ஓகே தான் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பாப்போம் அதே மாதிரி மேட் இன் இந்தியா அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா Renee Fab 5 அப்படி இருக்கக்கூடியது நம்ம வந்து நிறைய வெப்சைட்ல அவேலபிளா இருக்கு நம்ம வந்து அந்த ஆர்டர் கொடுக்கும்போது சேம் நேம் இருக்கு பட் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் சேம் ஆக இருக்கா அப்படிங்கறத நாம பாத்துக்கணும் ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஆர்டர் கொடுத்தது ஒரு வெப்சைட்ல கொடுத்திருந்தேன் அதுல விலை வந்து கம்மியா இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டு கொடுத்தேன் அதுக்கு அப்புறம் எனக்கு வந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர் இல்ல வேற பேர்ல போட்டுருந்தாங்க பட் அதுவுமே அந்த Fab 5 அதுதான் அதாவது 5 லிப்ஸ்டிக் சேர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு சோ நம்ம டக்கன கவனிக்கல அப்படினா ஓ இதுதான் அது அப்படி நினைச்சு நம்ம வாங்கிடுவோம் ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100% ஃபுல் வந்து என்னது man-made chemicals அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரிடியன்ட் எதுவுமே இல்ல சோ எனக்கு டவுட் வந்து அப்புறமா செக் பண்ணி பாக்கும்போது அது வேற ப்ராடக்ட் அவங்க மாத்தி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நான் திரும்ப ரிட்டர்ன் போட்டுட்டு இது வந்து அமேசான்ல நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் எனக்கு நான் ஆர்டர் கொடுத்த ப்ராடக்ட் எனக்கு அப்படியே வந்து கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விலை வந்து 750 வந்து கொடுத்துருக்காங்க பட் எனக்கு வந்து நான் வாங்கும்போது 500 சம்திங்கில் வந்து இருந்துச்சு இப்போ எக்ஸாக்டாக என்ன விலைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வேறையுமே நிறைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது பட் வந்து கரெக்டாக நமக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் கவரில் கூட இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி பண்ணியிருக்காங்க இதை கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துப்போம் சும்மா நம்ம கையில் எடுக்கிறது மாதிரி தான் இருக்கு எடுத்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளால இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியும் இப்போ நம்ம வந்து கவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு பென் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இன்னுமே நமக்கு வந்து ஒரு கவர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க மேலே நம்ம வந்து இந்த கவர் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல இதையுமே எடுத்துருவோம் ஸோ நல்லா வந்து சீல் பண்ணி அந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க ஸோ ஒருவேளை நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் இது மாதிரி கவர்லாம் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து திரும்ப கொடுத்துடலாம் ஏன்னா வந்து யாராவது வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு திரும்ப கொடுத்த ப்ராடக்ட் தான் அந்த மாதிரிலாம் தருவாங்க எடுத்துட்டோம் ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நீட்டாக அப்படி இருக்குது ஒரு பென் அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லிக்கலாம் சின்ன ஒரு மூடி மாதிரி இருக்குது மேலே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த மூடியை திறந்துப்போம் சும்மா பென் வந்து ஓப்பன் பண்ணுறது மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்கூல்லலாம் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் இருக்கும்ல மேலே வந்து ஒரு டிப் இருக்கும் நம்ம திரும்ப எடுத்துகிட்டு பின்னாடி வச்சோம்னா அடுத்த டிப் வந்து வந்துடும் ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி கை அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்தோன்னா தனியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்கலாம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 5 கலருமே நம்ம வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா இந்த மாதிரி கையில் வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும் உடனே வந்துடுது பேக்கில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து போயிடுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு கலருமே எனக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அது என்ன நேம் வந்து எனக்கு சொல்ல தெரில நான் உங்களுக்கு வந்து அதை அப்படியே வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணும்போது பின்னாடி வந்து கொஞ்சம் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து அது மேலே வந்து வரும்
வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து லிப்பில் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு அதில் சும்மா ட்ரா பண்ணி காமிக்கிறேன், எந்த கலர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு டைம் அப்படி போட்டாலே கலர் வந்து தெரியுது. இப்போ இதை பின்னாடி வச்சுட்டு நான் அடுத்த கலர் எடுக்கிறேன். சும்மா இந்த மாதிரி நம்ம இப்படி எடுத்தோன்னா வந்துடும். வந்தோன்னா பின்னாடி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் இதை கொஞ்சம் நம்ம வந்து சொன்னால் நமக்கு தெரியும். இப்போ வந்து கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து லைட் வந்து கம்மி பண்ணி வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக அது என்ன கலர் அப்படிங்கிறது வந்து தெரியும். அதுக்காக தான் இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ரெட் மிக்சட் அந்த மாதிரி தான். அதாவது ரெட்டு, அப்புறமா வந்து மெரூன், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்கு, கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஷேடில் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலரில் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஷேடும் இருக்குது. ஸோ அது பிடிக்கிறவங்க அது வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல வகையான பியூட்டி டிப்ஸ், ப்ராடக்ட் ரிவியூ எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பியூட்டி ஃபேஷன் டிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.